ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். ஸோ கிரிக்கெட் கேமில் நிறையா டைப்பான ஃபீல்ட் செட்டை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு கிரிக்கெட் கேமில் விக்கெட் கீப்பரே இல்லாமல் அந்த கேமை விளையாண்டு இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படி ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் கேமில் விக்கெட் கீப்பரே இல்லாமல் விளையாட முடியுமா, அதுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஒரு கிரிக்கெட் கேமில் விக்கெட் கீப்பர் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கிரிக்கெட் கேமில் விக்கெட் கீப்பர் இல்லாமல் கூட விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னா கேட்டிங்கன்னா, வெல் அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டு. இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு சில மேட்சஸில் விக்கெட் கீப்பரே இல்லாமல் அந்த மேட்சை விளையாண்டுருக்காங்க. பட் அந்த மேட்ச் ஃபுல்லாக விளையாண்டதில் அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு விக்கெட் கீப்பர் இல்லாமல் வெறும் ஃபீல்டர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த மேட்சஸை விளையாண்டுருக்காங்க. ஸோ எந்தெந்த மேட்சஸில் அந்த மாதிரி விளையாண்டுருக்காங்கிற அந்த டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடந்த அந்த மேட்சுக்கும் நம்ம தோனிக்குமே கூட ஒரு சின்ன லிங்க் இருக்குது. அந்த லிங்க் என்னங்கிறதையும் நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 இங்கிலாண்டில் நடந்த ஒரு T20 பிளாஸ்ட். ஸோ T20 பிளாஸ்ட் அப்படின்னா இங்கிலாண்டில் நடக்கிற ஒரு டொமஸ்டிக் T20 மேட்ச். ஸோ அந்த T20 மேட்ச்சில் ரெண்டு கிளப், வர்ச்செஸ்டர் அதே மாதிரி நார்த்ஹாம்ப்டன் அப்படிங்கிற ரெண்டு கிளப்புக்கு இடையில ஒரு T20 மேட்ச் நடந்தது. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, நார்த்ஹாம்ப்டனுக்கு கடைசி 5 ஓவரில் 67 ரன்கள் தேவை. ஸோ அப்போ 16th ஓவரை நம்ம மொயின் அலி, ஸோ வர்ச்செஸ்டர் டீமில் அப்போ மொயின் அலி இருந்தார். அப்போ அந்த ஓவரில் வர்ச்செஸ்டர் டீம் கேப்டன் டேரல் மிச்சல் அவரோட அந்த விக்கெட் கீப்பர், அந்த டீமோட விக்கெட் கீப்பர் பென் காக்ஸை விக்கெட் கீப்பிங் பொசிஷன்லேருந்து செகண்ட் ஸ்லிப்போட அந்த எட்ஜ் ஆஃப் த சர்க்கிளில் நிற்க வச்சுட்டாரு. ஸோ இதை பார்த்த அம்பையர்ஸ் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணி இதை அலோவ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணாங்க. பட் டிஸ்கஸ் பண்ணாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல் ஆக்சுவலாக இந்த மாதிரி விக்கெட் கீப்பர் அவரோட பொசிஷன்லேருந்து வேற ஒரு ஃபீல்டு பொசிஷனுக்கு வைக்கிறதுக்கான ரூல் ஐசிசி பிரகாரம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ரூலை வந்து அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லா மேட்சஸ்லேயும் மோஸ்ட்டாக விக்கெட் கீப்பரை நிற்க வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக அந்த விஷயத்தை அலோவ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஓவருக்கு மட்டும் விக்கெட் கீப்பரே இல்லாமல் கடைசியில் அந்த செகண்ட் ஸ்லிப்போட அந்த ஆங்கிளில் எட்ஜ் ஆஃப் த சர்க்கிளில் கிட்ட அந்த பென் காக்ஸ் அப்படிங்கிற பிளேயர் வந்து நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நார்த்ஹாம்ப்டன் டீம் தோற்று போயிட்டாங்க. வர்ச்செஸ்டர் டீம் பார்த்தீங்கன்னா 18 ரன் வித்தியாசத்தில் அந்த மேட்சை ஜெயிச்சாங்க. ஸோ அப்போ விக்கெட் கீப்பர் இல்லாமல் அந்த ஒரு ஓவர் விளையாண்டாங்களா, அந்த ஒரு ஓவரில் ஜஸ்ட் ஒரே ஒரு ரன் மட்டும் தான் பைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2016 நடந்து. ஸோ அந்த மேட்ச் நடந்ததுக்கப்புறம் அந்த வர்ச்செஸ்டர் டீமோட டைரக்டர் முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நாங்கள் தோனி கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ தோனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விக்கெட் கீப்பரே இல்லாமல் எந்த மேட்சும் விளையாடல. பட் 2014 இங்கிலாந்து கூட நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் தோனி என்ன பண்ணியிருப்பார்னா, ஆ ஜடேஜாவோட ஓவர் அப்போ என்ன பண்ணியிருப்பார்னா, அவர் அந்த விக்கெட் கீப்பர் அந்த நார்மல் இப்போ ஸ்பின் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஸ்டம்புக்கு பக்கத்துலேயே நிற்பாங்க. பட் அப்போ பக்கத்தில் நிற்காம அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னாடி நின்னார். ஸோ அவர் அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னாடி நின்னதை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குல்ல, விக்கெட் கீப்பர் இந்த மாதிரி அவரோட பொசிஷனில் இருந்து ஒரு ஃபீல்டர் பொசிஷனில் கூட விளையாடலாம் அப்படிங்கிற அந்த ரூல் வந்து இந்த டீம் வர்ச்செஸ்டர் டீமோட டைரக்டருக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் மூலமா தான் இந்த மேட்ச்சில் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1972 தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விக்கெட் கீப்பரை வந்து அவரோட பொசிஷனில் இல்லாமல் வேற ஒரு பொசிஷனில் விளையாட வச்சாங்க. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் விக்கெட் கீப்பருக்கு அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஸோ ப்ரொடெக்ஷன்னா இப்போ விக்கெட் கீப்பருக்கு பேட் அதே மாதிரி ஹெல்மெட் அந்த மாதிரி ரொம்ப ஹைடெக் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்போ கிடையாது. ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன க்ளவுஸ் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப சின்னதான ஒரு பேட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் அப்போலாம் விக்கெட் கீப்பருக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாதனால விக்கெட் கீப்பரை வந்து ஜஸ்ட் ஸ்டம்பிங்க்கும் அதே மாதிரி ரன் அவுட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஸ்டம்பிங் ரன் அவுட்டை விட பின்னாடி வர பாலை வந்து தடுக்கணும். ஸோ அதுதான் மிகப்பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அப்போ விக்கெட் கீப்பர்லாம் அப்படி கிடையாது. ஸோ அதை ரெண்டு வேலையை மட்டும்தான், ரன் அவுட்டையும் ஸ்டம்பிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. பின்னாடி ரொம்ப அவங்கள மீறி வர பாலெல்லாம் அவங்க விட்டுருவாங்க. ஸோ இதுக்காகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ லாங் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து ஃபீல்டில் வந்து இருந்தது. பட் இப்போ அந்த லாங் ஸ்பாட் அப்படிங்கிற அந்த முறையை வந்து நீக்கிட்டாங்க ரீசெண்டாக. பட் அப்போ அந்த லாங் ஸ்பாட் அப்படிங்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பருக்கு ஸ்ட்ரெயிட்டாக பேக்கில் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து எல்லா விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு லாங் ஸ்பாட்டில் ஒரு ஃபீல்டரை வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப அவரை மீறி ரொம்ப விக்கெட் கீப்பருக்கு தலைக்கோ இல்லை அவர் உடம்புக்கோ வர பால் விக்கெட் கீப்பர் சிம்பிளாக விட்டுருவார். ஸோ அந்த பால் வந்து பின்னாடி இருக்க லாங் ஸ்பாட் ஃபீல்டர் வந்து எடுத்து போட்டுருவார். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ. ஸோ அப்போ அந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்ப அப்படி 1972 நடந்த ஒரு ஒன் டே மேட்ச்சில் ஒரு டொமஸ்டிக் மேட்ச் இங்கிலாந்தில் நடந்துச்சு. ஸோ அப்போ வார்விக் மிடில்செக் அப்படிங்கிற அந்த ரெண்டு கிளப்புக்கு இடையில அந்த மேட்ச் நடந்துச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு பாலுக்கு 3 ரன் அடித்தா மிடில்செக் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, வார்விக் அந்த டீமோட கேப்டன் எம்ஜே ஸ்மித் அவரோட விக்கெட் கீப்பரை என்ன பண்ணார்னா திருப்பி பின்னாடி கொண்டு போய் லாங் ஸ்பாட்டில் நிற்க வச்சாரு. ஸோ அந்த மேட்ச்சில் மிடில்செக் வந்து 2 ரன் வித்தியாசத்தில் தோற்று போயிட்டாங்க. ஸோ அப்போ மிடில்செக் டீமோட கேப்டன்
மைக் பிராட்லி இந்த டாக்டிக் ரொம்ப நல்லா இருக்கு, நாம் என்னைக்காவது இந்த டாக்டிக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாராட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவரே இங்கிலாந்து டீமுக்கு கேப்டனாக மாறிட்டார். ஸோ அப்போ 1979 இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஒரு ஒன் டே மேட்ச் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடந்துச்சு. ஸோ அந்த ஒன் டே மேட்ச்லேயும் இதே மாதிரி தான் கடைசி ஒரு பாலுக்கு 3 ரன் அடித்தா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்போ அவரோட விக்கெட் கீப்பர் டேவிட் பேர்ஸ்டோவை பின்னாடி லாங் ஸ்பாட்டில் கொண்டு போய் வச்சார். ஸோ அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 2 ரன் வித்தியாசத்தில் தோற்று போயிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ண அந்த டாக்டிக்னால ரெண்டு மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. பட் ரெண்டு பேர்த்த விட இன்னொருத்தர் ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசிச்சு இன்னொன்று பண்ணாரு. விங்ஃபீல்டு டிக்பி அப்படிங்கிற ஒருத்தர் தான் அதை பண்ணார். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 இதே மாதிரி இங்கிலாந்தில் ஒரு டெஸ்ட் மேட்ச், ஸோ ஒரு பவுண்டி கிளப்புக்கு இடையில் நடக்கிற ஒரு டெஸ்ட் மேட்ச். ஸோ அப்போ டார்செட் சீசையர் அப்படிங்கிற ரெண்டு டீமுக்கு இடையில் அந்த மேட்ச் நடந்துட்டு இருந்தது. அந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3-3 தான். ஸோ அப்போ டார்செட் டீமோட கேப்டனாக தான் இந்த விங்ஃபீல்டு டிக்பி இருந்தார். ஸோ அப்போ வந்து ஒரு 200 ரன் கிட்டத்தட்ட டார்கெட்டாக இருந்தது நம்ம சீசையர் அந்த டீமுக்கு. ஸோ இப்போ 200 ரன் அடித்தா ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருந்தப்போ அந்த சூழ்நிலையில் சீசையருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 விக்கெட் பக்கம் போயிடுச்சு. ஸோ இந்த மீதே இருக்கிறது ஒரே ஒரு விக்கெட் தான், ஆனால் சேஸ் பண்ண வேண்டிய டார்கெட் 200. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சில் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சி சீசையர் என்ன பண்ணாங்கன்னா, அவன் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொக்கா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம புஜாரா மாதிரி. ஸோ இதை பார்த்த விங்ஃபீல்டு டிக்பி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட அவரோட டீமோட விக்கெட் கீப்பரை கொண்டு போயிட்டு வேற ஒரு பொசிஷனில் நிற்க வச்சார். மீதி இருந்த ரெண்டு பேராவது லாங் ஸ்பாட்டில் நிற்க வச்சாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் கீப்பரை வந்து வேற ஒரு பொசிஷனில் நிற்க வச்சு லாங் ஸ்பாட் அந்த இடத்த வந்து காலியாக விட்டுட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் போட்டால் பால் பின்னாடி போயிடுச்சுன்னா எடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்புறம் அவரோட டீம் பவுலரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒய்டாக போடு அப்படின்னு சொல்ல அந்த பவுலரும் தொடர்ந்து 14 ஒய்டு போட்டார். பின்னாடி தான் யாருமே இல்லையே, ஒவ்வொரு ஒய்டு பாலும் பின்னாடி பைஸ் 4 போயிடுச்சு. ஸோ அப்படி ஒவ்வொரு பாலுக்கும் 5-5 ரன் கொடுத்து மலைன்னு ரன்னை குறைச்சிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஓவரில் சீசையர் அந்த மேட்சை ஜெயிக்க 53 ரன் தேவைப்பட்டுச்சு. ஸோ பரவாயில்லையே, 10 ஓவர் 53 ரன் ஜெயிச்சிடலாம் போல அப்படின்னு நினச்ச அந்த சீசையர் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அடுத்து இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி அவங்க இறங்கி ஆட ஆரம்பித்த உடனே அடுத்தடுத்து 2 விக்கெட் இழந்து சீசையர் அந்த மேட்சில் 18 ரன் வித்தியாசத்தில் தோற்று போயிட்டாங்க. ஸோ ட்ரா ஆக வேண்டிய ஒரு டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சு கொடுத்துறாரு விங்ஃபீல்டு டிக்பி. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரே இல்லாமல் இது வரைக்கும் விளையாண்ட கிரிக்கெட் மேட்சஸ். ஸோ இதுக்கு மேலேயுமே இதுக்கு அப்புறம் இந்த ஃபியூச்சரில் நடக்க போகிற கிரிக்கெட் மேட்சஸில் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ பண்ணால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த விக்கெட் கீப்பரை இந்த மாதிரி அவரோட பொசிஷனில் இல்லாமல் வேற ஒரு ஃபீல்டராக நார்மல் ஃபீல்டராக கொண்டு வருது அப்படிங்கிறது ஐசிசி பிரகாரம் கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கிரிக்கெட் ரூல்ஸ் இந்த மாதிரி விக்கெட் கீப்பரை சுற்றி மட்டுமே இருக்கு. நமக்கு ஜென்ரலாக பேட்டிங் பவுலிங் ரூல்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும், பட் விக்கெட் கீப்பரை சுற்றி இருக்க ரூல்ஸ் எதுவும் தெரியாது இல்லையா. ஸோ அதையும் அதே மாதிரி விக்கெட் கீப்பரை இப்போ அந்த விக்கெட் கீப்பர் பொசிஷனில் இருந்து வேற ஒரு நார்மல் ஃபீல்டு பொசிஷனில் வச்சா ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் வந்து டீமுக்கு போயிடும். ஸோ அப்படி என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்து டீம் இழக்க நேரிடும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தனியாக நாளைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோக்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா.